Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பீட்சா. ஸோ நம்ம வீட்லேயே அதை செய்ய போகிறோம். சிக்கன் சுப்ரீம் பீட்சா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு என்னென்னு காமிச்சுக்கிறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ml அளவுக்கு ஃபில்டர் தண்ணி, 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1/2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 3 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 2.5 to 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், 240 கிராம்ஸ் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹோல் வீட்டில் கூட இது தாராளமாக பண்ணலாம், பட் டெக்ஸ்சர் வந்து லைட்டாக டிஃபர் ஆகும். உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி ஸ்டவ் டாப்லேயும் அவன்லேயும் எப்படி பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். ஸோ எல்லா மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க, அப்போ பிஸா க்ரஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுக்கு வந்து நான் முதல்ல தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, லியூக் வார்மில் இருக்கணும். ஸோ தண்ணி வந்து சூடு பண்ணியாச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து லியூக் வார்மில் தான் இருக்கணும். நம்ம வந்து இதில் வந்து சுகர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா ஈஸ்ட் போட போகிறோம். ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்காக. அப்படி கை நீங்கள் ஒரு விரல் வச்சு பார்த்தீங்கன்னா லைஸாக சூடு, அதாவது குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பால் கொடுப்போம் இல்லையா, அந்த சூட்டில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நான் சுகர் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் போட்டு லைட்டாக கரைச்சாச்சு, அது கூட நம்ம ஈஸ்ட்டை போட்டு ஈஸ்ட் போட்டு லைட் ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இந்த ஈஸ்ட் வந்து நல்லா மேலே உப்பி வரணும், ப்ளூமாய் வரணும். அந்த சுகர் தான் நம்ம ஈஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு. ஸோ அதனால் இது நல்லா ப்ளூமாய் வரட்டும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு லேஸ் சூடான இடத்துல எங்கேயாவது வச்சுடுங்க, ஸ்டவ் பக்கத்தில் இன்னாக்கா அவனுக்குள்ளே அந்த மாதிரி எங்கேயாவது வச்சுடுங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா ப்ளூமாய் மேலே வரணும் ஈஸ்ட்டு, அப்போ தான் வந்து பிஸா, ப்ரெட்டு, பன்னு, நம்ம என்ன பேக்கிங் ஈஸ்ட் வச்சு பண்ணுறோமோ அது வந்து சூப்பராக வரும், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு க்ளூ மாதிரி வரல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதையும் மீறியும் நீங்கள் ரெசிபியில் ஆட் பண்ணிங்கன்னா நோ யூஸ், வேஸ்ட்டாக போயிடும் அந்த ரெசிபி. அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளூ மாதிரி வரணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இது நல்லா க்ளூ மாதிரி இருக்குது. மாவு வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு மட்டும் போட்டு நம்ம கலந்து வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஈஸ்ட் கலவையை இதுக்குள்ளே ஊற்றிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிருவோம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு வந்து மாவு வந்து இப்படி கையிலலாம் ஒட்ட தான் செய்யும். இதுக்காக நீங்கள் வந்து மாவை நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசையுமோ இல்லையா, அந்த மாதிரி மாவை மேலே தூவி பிசைஞ்சிடாதீங்க. நீங்கள் பிசைய பிசைய உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வந்து இந்த டோ கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா பிசையணும். உங்களுக்கு கையில் இப்படி ஒட்டாமல் வரணும் மாவு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிட்டு இருக்கணும். ஸோ மாவு வந்து நான் பேசன்லேருந்து எடுத்து இப்படி கீழே வச்சு இந்த மாதிரி நான் பிசைகிறேன். அதாவது என்னென்னா இப்படி உள்ளங்கையில் வந்து இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி அழுத்தம் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி பிசையணும். இந்த மோஷனை நீங்கள் பிசைஞ்சால் தான் டோ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன், ஈஸ்ட் வந்து உங்களோட ஹியூமிடிட்டி பொறுத்து தான் க்ளூம் ஆகும் மேலே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் ஸ்டவ் பக்கத்தில் என்னாக்கா அவனுக்குள்ளே வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா க்ளூம் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வந்திருக்கு இல்லையா, இந்த சமயத்தில் நீங்கள் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து இந்த மாதிரி கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இன்னும் 1 டீஸ்பூன் விட்டு நான் மறுபடியும் பிசைகிறேன். ஸோ இது வந்து என்னோடய மெத்தட் ஆஃப் பிஸா மேக்கிங். நிறைய மெத்தட்ஸ் நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த மெத்தட் வந்து கிளிக் ஆச்சு. ஸோ மாவு வந்து நான் நல்லா பார்த்தீங்கன்னா என் கையில் ஒட்டவே இல்லை.
மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா டக்கின் பண்ணிக்கோங்க. டக்கின் பண்ணிட்டு இந்த மாவு எப்படி ரெடியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களோட விரலை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா திருப்பி இந்த மாவு வந்து பவுன்ஸ் ஆகி மேலே வர்றோம். அப்போ உங்களோட மாவு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஓவராக நீங்கள் நீட் பண்ணக்கூடாது. நீட் பண்ணிட்டீங்கனாக்கா பிஸா டூ அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகுது மேலே. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம முதல்ல மாவு போட்டுருச்சோம் இல்லையா, அதுலேயே எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் இந்த பேசனில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓ, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இந்த பேசன்லேயே நம்ம இந்த மாவை வச்சு ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாவு வந்து நல்லா மேலே உப்பி வரணும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஏன்னா மாவு ட்ரை ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். வார்ம் பிளேஸில் இதை வச்சு நான் முதல்ல ஈஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான், ஒன்று ஸ்டவ் பக்கத்தில், இன்னாக்கா அவனுக்குள்ளே வச்சு. உங்களோட கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவனுக்குள்ளே வச்சுடுங்க. எதுவுமே செட் பண்ண வேணாம், ஜஸ்ட் அவனுக்குள்ளே அந்த ஹீட்டுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த அவனுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உப்பி மேலே வந்துடும். இந்த மாவு வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே குக்கரில் போட்டுட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நல்லா அந்த கேரட் தக்காளி எல்லாம் நம்ம வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஸோ பிஸா சாஸ் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்ல ஃப்ளேவர் வருது. ஸோ அதனால் எதையுமே போட மிஸ் பண்ணிடாதீங்க. பிஸா டோ வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் பார்த்துடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் இருக்குது, சிக்கன் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் டூ. அதே மாதிரி இந்த ஸ்பைசஸும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எப்படி கூடுதலாக ஆரிகானோ ஃப்ளேவர்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு குத்து மதிப்பாக ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு டீஸ்பூன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுறேன். அது கூட ஆரிகானோ லீவ்ஸ் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன், பெப்பர் தூள் வந்து ஒரு டீஸ்பூன், கார்லிக் பவுடர் வச்சுருக்கேன் அதுவும் ஒரு டீஸ்பூன், அப்புறமா சால்ட் தேவையான அளவு. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா மூணு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் பீஸா அப்படிங்கிறதுனால. ஸோ ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ கேப்சிகம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயில் வந்து நம்ம டோக்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சிக்கனை சாட்டே பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா சிக்கனில் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பீஸா டோவில் வந்து சிக்கன், இந்த கேப்சிகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு மேலே வந்து ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அவனில் வச்சு எடுக்க போகிறோம். பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆனியன், கேப்சிகம், மேக்னேட் பண்ண சிக்கன் இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வறுத்துருவேன். ஏன்னா ஆனியன் ஸ்மெல் வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் பச்சையாக பிடிக்காது. ஈவன் வெளில வாங்குகிற பிஸாலேயுமே ஆனியன் இந்த கேப்சிகம்லாம் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனியன் கேப்சிகம் எல்லாம் சிக்கனோட சேர்த்தே வறுத்துருவேன். ஸோ அதுதான் என்னோட மெத்தட். உங்களுக்கு எனி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்னேட் பண்ணியாச்சு. ஆரிகானோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெளில கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பிஸா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரிகானோ சேர்க்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம், மஷ்ரூம், ஆலிவ்ஸ், இன்னாக்கா பிளெயின் சீஸ் பீஸா பண்ணலாம். உங்களோட இஷ்டம்தான். ஸோ நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் காய வச்சு அதில் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் பத்தில் நான் கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இதில் நான் மொத்தத்தையும் போட்டுக்கிறேன். ஆனியன்ஸ், கேப்சிகம். சால்ட் போட்டுக்கோங்க. கேப்சிகம் நல்லா வதங்கிருச்சு. அதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கோம். ஸோ கேப்சிகம் அதெல்லாம் வதங்கிட்டு இருக்கு அடுப்பில்.
நம்ம பிஸா டோ பார்த்தீங்களா எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இப்போ வந்து இதில் லைட்டாக இது மாதிரி ஒரு பஞ்ச் கொடுங்க, அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மேடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கை வச்சு அமுக்கினா உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை ஹாஃபாக டிவைட் பண்ண போகிறேன், ஏன்னா அந்த ஸ்டவ் டாப்பும் காமிக்க போகிறதுனால. இப்போ நான் வந்து கால்வாசி மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், முக்கால்வாசி மாவு வந்து இங்கே இருக்குது. இது நம்ம அவனில் பேக் பண்ண போகிறோம், இது ஸ்டவ்வில் பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து பிஸா ட்ரே இருந்துச்சுனாக்கா வெல் அண்ட் குட், சூப்பராக இருக்கும். இப்படி கையை வச்சு நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பிஸா டோவை, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அந்த ட்ரேயில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நல்லா முதல்ல நான் கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரஸ்ட் வந்து உங்களோட விருப்பம் பொறுத்து தான், உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணாலும் போட்டுக்கலாம், தின் க்ரஸ்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, இப்போ ஃபிங்கர்ஸால் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஸ்ஸா க்ரஸ்ட்டை வந்து 5 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோக் கொடுத்து இந்த மாதிரி எல்லா இடமும் இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் மினி பீஸாவாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 8 டிவிஷன்ஸாக நீங்கள் வந்து மாவை பிரிச்சுட்டு குட்டி குட்டி பீஸா, நம்ம பாம் சைஸ்க்கு அளவுக்கு பீஸா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் அவனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ், என்னோடய அவனில் அட்லீஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் அது ஆகும். ஸோ நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிஸா டாப்பிங்ஸ் ரெடியாக இருக்குது. சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, நான் அதை எடுத்து ஒரு போலை மாற்றிருக்கேன். அது கூட வந்து சீஸ், மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளை அவனில் வச்சதும் பாருங்கள் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி உப்பி லேஸாக வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக 8 நிமிஷம் ஆச்சு. டோட்டலி உங்களோட சாய்ஸ் தான், எனக்கு நிறைய டாப்பிங்ஸ் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், அதனால் நான் நிறையா போட்டிருக்கேன். கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக போட்டலாம். ஸோ இதை அவனில் மறுபடியும் நம்ம வச்சு ஒரு 10 டு 12 மினிட்ஸ் இது பேக் பண்ணலாம். ஸோ ஸ்டவ் டாப்பில் பண்ணுற பிஸாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வட்டமான ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம், அவன் மாதிரி தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுருங்க. ஓகே, மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அவனில் வச்சுருக்க மாதிரி நம்ம 5 மினிட்ஸ் இது விட்டுருவோம். ஸோ இதுவும் நல்லா சூடாயிடுச்சு இந்த பேனும், அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பிஸா டோவை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் சின்ன அடுப்பில் வச்சே பண்ணுங்கள், இது குக் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆச்சு, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக உப்பி வருது, லைட்டாக வெந்திருக்கு மாவு. ஸோ இந்த சமயத்தில் இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டவ் டாப் பிஸா பேஸ் வந்து ரெடியாக இருக்குது, இது ஹாஃப் குக்டில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் பிஸா சாஸ் போட்டு நம்ம ஃபேவரட்டான டாப்பிங்ஸ் போட்டுடலாம். பிஸாவை நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக என்னோட சாய்ஸு, அதனால் அது கொஞ்சமாக ஆரிகானோ, அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். நம்ம வெளியிலலாம் பிஸா கிடைக்கும் போது நம்ம வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து ஷேஷே பேக்கெட் கொடுப்பாங்க ஆரிகானோ சில்லிஸ். ஸோ அது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணுவேன்.
இங்கே அந்த மாதிரி தரதில்லை. நம்ம ஊர் டாமினோஸ் பிஸா ஹட்லாம் கொடுப்பாங்க, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். இதை வந்து நம்ம திருப்பி அந்த அவன் சாரி ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு பேனில் வச்சுட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக வந்து திருப்பி பேனுக்குள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணுவோம். ஸோ ஸ்டவ் டாப் பிஸா வந்து 10 minutes ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சீஸ்லாம் நல்லா உருகி வந்திருக்கு கம்ப்ளீட்டாக, கீழேயும் க்ரஸ்ட் நல்லா வெந்திருக்கு. எடுத்து நான் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பிஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து கீழே ஒரு போர்டு வச்சு அதுக்கு மேலே இந்த ஒயர் ரேக் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சூடாக இருக்குது, பார்த்து கட் பண்ணுங்கள். பாருங்க நம்மளோட சூப்பரா நம்மளோட பிஸா ரெடி ஆயிடுச்சு. கிரஸ்ட் நல்லா வந்திருக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிரஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஸோ நம்ம அவனில் வச்ச பிஸாவும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நான் இந்த மாதிரி வயர் ரேக்ல வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நீங்க போர்டில் மாத்திடலாம். வச்சு பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து தின் கிரஸ்ட் தான் பண்ணியிருக்கேன், பெரிய பீஸ் பீஸா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டு நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிரஸ்ட் நல்லா வரும். ஃபர்ஸ்ட் டைம் பீஸா பண்ணுறீங்கன்னாக்கா டோ சரியாக வரலன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு பீஸா டோ நல்லா வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனல்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னாக்கா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, சி யூ தென்.